லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். திருப்பூரில் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மேடைக்கு மேடை ஏறி கொடுத்த வாக்குறுதியில் ஏதாச்சும் ஒன்னையாச்சும் நிறைவேற்றி காட்டியிருக்கீங்களான்னு தான் கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்தார், அதையாச்சும் நிறைவேற்றினாரா? இல்ல. குறிப்பா இந்த மேற்கு பகுதியில பொறுத்த வரைக்கும் சேலம் உருக்கால நவீன சேலம் உற்பத்தியை நவீனப்படுத்தும்னு சொன்னாங்க. சேலத்திலிருந்து வந்திருக்கவங்க சொல்லுங்க, நவீனப்படுத்திட்டாங்களா? ஜவுளிகளின் சொர்க்கமான ஈரோட்டில் ஜவுளி தொழிலுக்கான உட்கட்டப்பு வசதிகளை உருவாக்கி தருவோம்னு சொன்னாங்க. ஈரோட்டில் அப்படி வசதி ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஈரோடு மஞ்சளை இந்தியாவே நேசிக்குது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் மஞ்சளை ஆயுர்வேதம் மட்டுமின்றி அழகு சாதன பொருளாக மாற்ற நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்கல்ல, 9 ஆண்டுல அது தொடர்பா ஏதாவது ஒரு இன்ச் அளவுக்கு நடந்திருக்கா? புதிதாக 4 நகரங்கள்ல விமான அமைப்புன்னு சொன்னாங்கல்ல, பல ஊர்கள் இருந்து வந்திருக்கீங்க, எந்த ஊர்லயாச்சும் அப்படி ஒரு புதுசா விமான நிலையம் வந்திருக்கா? இப்படி டிசைன் டிசைனா கொடுத்த வாக்குறுதி எல்லாம் என்னாச்சு? ஒன்னும் ஆகல. எல்லாம் பத்திரமா இன்னும் வெறும் வாக்குறுதியாகவே தான் இருக்கு. நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் பிரதமர் என்ன பேசினாரு? தன்னுடைய ஆட்சியுடைய சாதனை ஏதாவது சொல்றாரா? ஏதாவது பெரிய பட்டியலை போட்டிருப்பானா? பார்த்தோம், எதுவும் இல்லை. சந்திராயன் விட்டோம்னு சொல்றார், G20 மாநாடு நடத்தணும்னு சொல்றார். இது ரெண்டையும் தான் பெரிய சாதனையா சொல்றார். ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நாட்டுக்கும் வரும் தலைமை பதவிதான் G20 மாநாட்டு தலைமை. இதுக்கும் பாஜக ஆட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே G20 அதை அவங்க உரிமை கோர முடியாது. அதேபோல 2008 ஆம் ஆண்டு நிலவை நோக்கிய பயணத்தை இந்தியா தொடங்கி 2023 அந்த சாதனையுடைய எல்லையை நெருங்கி இருக்கு. இதுவும் தனிப்பட்ட பாஜக ஆட்சி சாதனை இல்ல, விண்வெளி ஆராய்ச்சிக்காக இந்தியா விடுதலை அடைந்த காலம் முதல் துவக்கப்பட்ட விதைகளின் விளைச்சல் தான் சந்திராயன் விண்கலம். இது இரவு மகர உழைச்ச நம்முடைய இஸ்ரோ அறிவியலாளர்களுடைய சாதனை. பண்டித நேரு தொடங்கி மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் பல பிரதமருடைய பங்கு அதில் இருக்கு. எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு கூட்டத்தொடர்ல இதெல்லாம் சுட்டிக்காட்டி ஆதாரத்தோடு பேசினாங்களே. பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட அவருடைய ஆட்சியின் சாதனை சொல்லிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதனாலதான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்து கணக்கு காட்ட பார்க்கிறார். இதையாவது சொல்லி வாக்கு கேட்கலாம் நினைக்கிறார். நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் 33 விழுக்காய் இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கதா இருந்தா, உண்மையிலே அதுல அக்கறை இருந்திருந்தா அதை உடனடியாக வழங்க வேண்டுமா வேண்டாமா? 2029 ஆம் ஆண்டு தான் வழங்குவாங்களாம். இவங்க நிறைவேற்றிருக்கிற மசோதாப்படி அதையும் உறுதியா சொல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் தேவையில்லாம மக்களவை தொகுதி மறுவரையை கூட இணைச்சு இந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இதனால தென் மாநிலங்களுடைய வலிமை தொகுதி எண்ணிக்கை ரொம்பவே குறையும். இந்த வஞ்சக திட்டத்தை எதிர்த்து கழகம் தான் முதல் முதல்ல குரல் கொடுத்திருக்கு. தொடர்ந்து எதிர்த்து போராடுவோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திறனற்ற பாஜக தமிழ்நாட்டில் டெபாசிட் கூட வாங்கக்கூடாத தகுதி இல்லாத கட்சின்னு அப்படி செய்வோம்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால்தான் அடிமை அதிமுகவை பயமுறுத்தி அச்சுறுத்தி தன்னுடைய கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சண்டை போடுறதா வெளியில நடிக்கிறாங்க, ஆனா உள்ள நட்பா இருக்காங்க. எதுக்காக இந்த நடிப்பு? அதிமுக ஆதரிச்சா அவருடைய ஊழல்களுக்கு பாஜகவும் பொறுப்பேற்க வேண்டி வரும். பாஜக ஆதரிச்சா பாஜக மதவாதத்துக்கு
அதிமுக துணை போக வேண்டி வரும், அதனால நடிக்கிறாங்க. போடு தொப்புக்காரன்னு பாஜக சொன்னா இந்த என்னைக்கோன்னு சொல்லிக்கிட்டே தொப்புக்காரன் போடக்கூடிய கட்சி தான் அதிமுக. இங்க இவ்வளவு சண்டை நடந்தப்போ உள்துறை அமைச்சரை பார்க்க பழனிசாமி போனாரு டெல்லிக்கு. என்ன காரணம்? ஊழல் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வருது, காப்பாத்துங்க அப்படின்னு காலில் விட போனாரு. வடநாட்டு வழக்கிலிருந்து நழுவி விட போனாரா? எதுக்காக தனியா போய் உள்துறை அமைச்சரை சந்திச்சார்? ரெண்டு நாளைக்கு முன்னால கூட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாஜக தலைவர்களை திடீர்னு போய் சந்திச்சாங்களே. சென்னையிலிருந்து போனா தெரிஞ்சிருந்து கொச்சின்ல இருந்து டெல்லிக்கு போய் சந்திச்ச மர்மத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஆட்சியில் இருந்தப்போ மாநிலத்தினுடைய நன்மைக்காக ஒன்றிய பாஜக அரசு மூலமா தமிழ்நாட்டுக்கு அதிமுக கொண்டு வந்த நன்மைகள் என்ன? எதுவும் கிடையாது. இந்த லட்சணத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் குப்புற விழுந்து ஆதரிக்கிறார் யாரு? பல்லக்கு தூக்கி பழனிசாமி. நல்லா இருக்கு இந்த பட்டம், பல்லக்கு தூக்கி பழனிசாமி. என்ன அருகதையில் தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு வாக்களிப்பாக பழனிசாமி பகல் கனவு காணுகிறார்? பழனிசாமி அவர்களே, சட்டமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் வந்தா உங்க கட்சி இப்ப இருக்கிற நிலைமைக்கு உள்ளதும் போயிடும், ஜாக்கிரத. பாஜகவோட பாசிச திட்டம் எல்லாத்துக்கும் ஆட்சியில் இருந்தப்போ தலையாட்டிட்டு இன்னைக்கு பாஜக எதிர்க்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டு மறைமுகமா பாஜக தலைவரை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற கொத்தடிமை கூட்டத்துக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போலவே இந்த தேர்தலையும் படுதோல்வியும் பரிசாக தரணும், தருவீர்களா? இதுவரை மக்களை ஏமாத்தின பாஜக அதிமுக இந்த தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட இருக்கு. மக்கள் இந்த கோபத்துக்கு நமக்கான வாக்குகளை மாற்ற வேண்டிய கடமை வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் உங்களுக்கு இருக்கு. கட்சிக்காக உழையுங்க, மக்களுக்காக உழையுங்க, அதற்கான உரிய பலன் உங்களை தேடி வரும். இயக்கத்துக்காக இரவு பகல் பாராமல் உழைத்தவர்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் உண்டு, அவங்களை கழகம் எப்பவும் கைவிடாது. இயக்கத்துக்காக இரத்த நாளங்களாக உழைக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்களே, உங்களில் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்ககிட்ட வேண்டுகோள் வைத்து உரையாற்றி இருக்கிறேன். அடுத்த முறை உங்களை வந்து சந்திக்கும் பொழுது நான் வெற்றி செய்தியைத்தான் கேட்கணும். அதுக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம், உழைப்போம், உழைப்போம். 40 நமதே, நாடும் நமதே. நன்றி, வணக்கம். Like our productions, Subhashkaran proudly presents Chandramukhi Part 2. September 28 veliyagum ittirai padathai ungal abhimana thirayarangugalil kaanathavaradirgal.